நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கில் போற டூ கே கிட்ஸுக்கும் அவங்க சின்ன வயசா இருக்கும்போது சாப்பிட்ட ஸ்நாக்ஸும் கூடவே சாக்லேட்டும் தான் இந்த போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம தேன்முட்டாய் என்னதான் இப்போ பத்து ரூபாய் இருபது ரூபாய் சாக்லேட் அப்படின்ட்டு நிறைய வந்திருந்தாலுமே நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒட்டி கடையில் விற்கிற இந்த தேன் மிட்டாய் தான் ரொம்பவே இருந்துச்சு அப்போ வந்து இந்த தேன் மிட்டாய் எட்நாக்கி ரெண்டு ரூபாய்க்கு நாலு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ விற்கிற தேன்முட்டாய் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒன்னு அப்படின்னு தான் விற்கிறாங்க

மிளகாய் மிட்டாய் இது பார்த்தீங்கன்னா மிளகாய் ஷேப்ல இருக்கிறதுனால இது மிளகாய் மிட்டாயின்னு சொன்னாங்க ஆனா இது வந்து காரமா இருக்காது ஸ்வீட் தான் இதுக்கு மேல ஊத்தி இருக்கிறதுனால மேல இனிப்பாவும் கடிக்கும் போது ஒரு பிஸ்கெட்டை கடிக்கிற மாதிரி கிறிஸ்பியாவும் இருக்கும் இஞ்சி மரப்பா அப்ப எல்லாம் நமக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே கடைக்கு ஓடி இஞ்சி மரப்பா தான் சாப்பிடுவோம் இதுல இஞ்சியும் கூடவே இது காரமா இருக்க கூடாது அப்படின்ட்டு கொஞ்சமா இனிப்பு சேர்த்து செஞ்சிருப்பாங்க இருந்தா கூட இதை சாப்பிட்டா சரியாயிரும் சோடா மிட்டாய் இது வந்து சில பேர் சோடா மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாத்திரை ஷேப்ல இருக்கிறதுனால மாத்திர மிட்டாய் அப்படின்னு இருந்திருக்காங்க இப்ப எப்படி நம்ம சளி பிடிச்சா ஹால்ஸ் மிட்டாய் வாங்கி சாப்பிடுறோமோ அதே மாதிரிதான் அப்போ வந்து சோடா மிட்டாய் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க பொறி உருண்டை பாவை காய்ச்சி அதை கள்ள பொரியல ஊத்தி அதை உருண்டை மாதிரி செஞ்சு பொறி உருண்டைன்னு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அப்போ இது கலர் கலராகவும் கிடைச்சிச்சு எடக்கல் மிட்டாய் இது பாக்கிறதுக்கு ஒரு எடக்கல் மாதிரி தான் இருக்கும் பாக்கிறதுக்கு மட்டும் அப்படி கிடையாது இது கிடையாதுக்குமே அப்படிதான் இருக்கும் ஒரு கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கயிறு மிட்டாய் இந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது விளையாடுறதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மிட்டாய்க்கு நடுவில் ஓட்டையை போட்டு அது ரெண்டு பக்கமே கயிறு கட்டி வச்சிருவாங்க ரெண்டு சைடில் இருக்கிற கயிறியுமே இழுக்க நடுவுல இருக்கிற மிட்டாய் சுத்திட்டே இருக்கும் கோல்டு காயின் மிட்டாய் இந்த சாக்லேட்டை பாக்குறதுக்கு ஒரு கோல்டு காயின் தான் இருக்கும் ஆனா இந்த சாக்லேட்டோட மேல் கவர் மட்டும்தான் கோல்டன் கலர்ல இருக்கும் அதை பிரிச்சு உள்ள போய் பார்க்கும் போது டார்க் சாக்லேட் இருக்கும் மம்மி அண்ட் டேடி இத சில பேர் பாக்கு முட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்கெட் குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு ஜீரகம் கூடவே பார்க்கலாம் இருக்கும் இதோட ஸ்பெஷலே இந்த கவர் தான் ஒரு சைடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு உருவம் தெரியும் அதே தலைகில வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் உருவம் தெரியும் இதனாலதான் இந்த சாக்லேட்டுக்கு மம்மி அண்ட் டேடின்னு வச்சாங்க இலந்த வடை இது வந்து ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட் கொடுப்பாங்க நான் சொல்ல வந்து நிறைய பேர் அந்த இருக்கிற இழந்த வடையெல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த கவரை கூட தூக்கி போடாம அதையும் வாயில போட்டு மென்னு சாப்பிட்டாதான் நமக்கு நிம்மதியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அல்கோவா பால்கோவா கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன அல்கோவா இந்த அல்கோவா பாத்தீங்கன்னா சதுர ஷேப்ல இருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்வீட்டான மாவு சாப்பிடுற மாதிரியே இருக்கும் சிகரெட் மிட்டாய் இந்த முட்டாய் பாத்தீங்கன்னா சிகரெட் மாதிரியே பண்ணிருப்பாங்க அப்ப இருந்து சின்ன பிள்ளைங்களா இந்த சிகரெட் முட்டாயை வாங்கிட்டு நானும் சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு இதோட மேல் கவர் பிரிச்சோம் அப்படின்னா தான் அந்த சாக்லேட் இருக்கும் குருவி ரொட்டி நிறைய பேர் இப்ப வரைக்குமே குச்சி முட்டாய் குருவி ரொட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த குருவி ரொட்டி தான் இது சின்ன சின்ன சைஸ்ல குருவியோட ஷேப்ல தான் இந்த ரொட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க குருவியோட ஷேப்ல மட்டும் இல்லாம ஏபிசிடி இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லயும் பண்ணாங்க எலந்த பொடி இது பாக்குறதுக்கு மண்ணு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் எலந்த பழத்தை காய வச்சு அதை பொடியாக்கி அதோட டேஸ்டுக்காக காரமும் சேர்த்திருப்பாங்க இது நாக்குல பட்ட உடனே மரமரம் இருந்தாலும் ஒரு பக்கம் எலந்த பழத்தோட டேஸ்ட்டும் இன்னொரு பக்கம் காரமும் இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் புளி முட்டை புளிப்பூ இனிப்பும் சேர்ந்ததுதான் இந்த புளி முட்டை இது வந்து ஒரு ரூபாய்க்கு நாலு அப்படின்னு எட்டு நாக்கி ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து இது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க இதையுமே கவரோட வாயில போட்டு முன்னா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ரோஸ் ஜவு மிட்டாய் இந்த ஜவு மிட்டாய் பாக்குறதுக்கு பஞ்சு முட்டாய் மாதிரியே இருக்கும் ஆனா பஞ்சு முட்டாய் மாதிரி சாஃப்டாலா இருக்காது இந்த முட்டாய் இது சாப்பிட்டு முடிச்சு வாய பார்த்தோம் அப்படின்னா வாய் ஃபுல்லாவுமே ரோஸ் கலர்லேயே இருக்கும் ஜவு மிட்டாய் இந்த ஜவு மிட்டாய் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும் நிறைய கலர்ஸ்ல நிறைய பிளேவர்ல இருக்கும் நிறைய நேரம் வாய்க்குள்ள ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஜவு மிட்டாய் வந்து வாயில போட்டுக்கலாம் அண்ட் நம்ம லாஸ்டா பார்க்க போறது பாப்பின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஆர்டரா குட்டி குட்டியா நிறைய சாக்லேட் கொடுப்பாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு பிளேவர்ல இருக்கும் நாம சின்ன வயசுல சாப்பிட்ட இது எல்லாமே கொஞ்சம் தான் இன்னுமே நிறையவே இருக்கு இந்த கம்மருக்கட்டு மிளகா மிட்டாய் கல்ல மிட்டாயி இஞ்சி மரப்பா இது எல்லாமே இப்போ ஹேண்ட்மேடாக ரொம்பவே ஹெல்தியாக செஞ்சு விற்றாங்க இப்போ கூட இது நிறைய இடங்கள்ல கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட இது எல்லாத்தையுமே நம்மளால் மறக்கவே முடியாது நான் சொன்னதுல எது உங்களோட ஃபேவரெட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்